இலங்கை சிறைகள் வாடும் மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தினசரி உதவித்தொகை மற்றும் சிறைப்பிடிக்கப்பட்ட படகுகளுக்கான உதவித்தொகையை உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட மீனவ சங்க பிரதிநிதிகள் சில தினங்களுக்கு முன்பு முதலமைச்சர் மு ஸ்டாலினை தலைமை செயலகத்தில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து கைது செய்யப்படும் நிகழ்வு குறித்தும் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது குறித்தும் இதனால் ஏற்படும் இன்னல்களை போக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் அவற்றை கனிவுடன் பரிசீலித்த முதலமைச்சர் இலங்கை சிறையில் இருக்கும் மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தினசரி உதவித் தொகையை இருநூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து முன்னூற்றி ஐம்பது ரூபாயாக உயர்த்தி வழங்க உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் நெடுங்காலமாக மீட்க இயலாத விசைப்படகுகளுக்கான நிவாரணத்தை ஐந்து லட்சத்திலிருந்து ஆறு லட்சம் ரூபாயாகவும் நாட்டுப் படகுக்கான உதவியை ஒன்றரை லட்சத்திலிருந்து இரண்டு லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார் மேலும் மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று பாம்பன் தூக்கு பாலம் அருகே தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையால் தமிழ்நாடு மீனவர்களுக்கான பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வெளியுறவுத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து பேசவும் தமிழ்நாடு எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மேலும் இலங்கை சிறையில் வாடும் தமிழ்நாடு மீனவர்களை அனைத்து மீனவர்கள் சங்க பிரதிநிதிகள் சந்தித்து பேச அனுமதி பெற்று தருமாறு பிரதமரிடம் வலியுறுத்த உள்ளதாகவும் தமிழ்நாடு அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது